வணக்கம் பா. உங்களுக்கு நான் இன்னைக்கு அரவணை பாயாசம் செஞ்சு காட்டுறேன். அது ஐயப்ப சாமி கோயிலெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கு கிடைக்காது. கிடைக்காதவங்களுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த டம்ளரில் சின்ன டம்ளர்ப்பா, ஒரு டம்ளர் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து கழுவிட்டு, இது வந்து சிவப்பரிசிப்பா. சிவப்பரிசி ரொம்ப சத்தான அரிசி. இந்த சக்கரைக்காரவங்களுக்கு எல்லாரும் இது சாப்பிட்லாம் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சிவப்பரிசியை கழுவிட்டு இதில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன்னா இதுலேயே ரெண்டு கிளாஸு தண்ணியை ஊற்றி அரை மணி நேரமாக ஊறிடுச்சுப்பா. இதை நான் இப்போ குக்கரில் வச்சு சாதமாக செய்ய போகிறேன். இப்போ இதை குக்கரில் வச்சு ஆவி வரவும் வெயிட்டு போட்டு ரெண்டே ரெண்டு விசிலு வர்ற வரைக்கும் வச்சுருந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை நான் சாதமாக காட்டுறப்பா. இப்போ ஆறு விசில் விட்டு கேஸ் எல்லாம் அடங்கிருச்சுப்பா. இப்போ பார்ப்போம். இந்த பாருங்க, நல்லா ஊற்றுன தண்ணி கரெக்டாகிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா அமுக்குனா அமுங்குதுலப்பா. இந்த மாதிரி அமுங்குது, இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த இவ்வளவுதான்ப்பா போட்டேன் அரிசி. அந்த ஒரு பொங்கு அரிசிக்கு மூணு பொங்கு கருப்பட்டி போடுறேன். மூணு பொங்கு, ஒன்று ரெண்டு மூணு. இது முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சு இதை வந்து காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சலை கரைக்க போகிறோம். அடுப்பில் வச்சாச்சுப்பா, இது நல்லா கரையட்டும். இப்போ இந்த சாதத்தை நம்ம நெய்யை ஊற்றி வறுக்க போகிறோம்ப்பா. ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம்ப்பா. பெரிய ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். இதை நல்லா ஒரு மூணு நிமிஷம் பதக்கிட்டோம்ப்பா. இப்போ நம்ம இந்த கருப்பு வச்சிருக்க கருப்பட்டிக்காக நம்ம ஊற்ற போகிறோம். கருப்பட்டியை இப்படியே இது வெந்து கெட்டிப்படணும்ப்பா. இது கெட்டிப்படும் போது கெட்டிப்படின கொஞ்சம் அந்த பஞ்சாமிரதம் சைஸுக்கு வரணும். வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் பொடியை போட்டு நம்ம இறக்கிடுவோம். அது வரைக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பதம் போதும்ப்பா. இந்த சுத்தி வர நுரைச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவு வந்தா போந்தா நுர நுறையா சுத்தி நிக்கதுல, இந்த அளவு வந்தா இந்த திக்னஸ் வந்தா போதும். நம்ம என்ன எடுத்து தனியா வச்சு ஆறும்போது கெட்டி கொட்டு போகும். இதுல இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து 10 நிமிஷமா கிண்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா. 10 நிமிஷமே சரியா போச்சு. இது சுக்கும் ஏலக்காயும் பொடிச்சு வச்சிருக்கேப்பா. அது ஒரு சின்ன ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் போடுறேன், போதும். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. இப்ப இந்த தட்டுல நம்ம ஊத்திடுவோம். அரவணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அரவணை பாயாசம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காதவங்களுக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காம இருக்கிறவங்க இந்த மாதிரி அரவணை பாயாசம் செஞ்சு சும்மாவும் சாப்பிடலாம். நான் ஏற்கனவே லட்டு போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த லட்டு செஞ்சு இதுலேயே பிணைஞ்சு காட்டலாம், சூப்பராக இருக்கும். இப்பயே வெறுதலே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க, நான் அதை சத்து உருண்டையை ஆக்கினேன். நீங்களும் அப்படி சத்து உருண்டை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களாம் ரொம்ப பிரியமாச்சப்போ ரொம்ப சத்தானதுப்பா. கருப்பட்டி இந்த செவப்பரிசி இருக்கே அதுல ஏகப்பட்ட சத்து இருக்குது. சக்கர நோய்க்காரவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. சக்கர நோய்க்காரவங்களும் ஆசைப்பட்டா கூட ஒரு உருண்டை சாப்பிடலாம். இந்த அரிசி வந்து நம்ம நெய்யில வதக்குறது எதுக்குன்னா அந்த ஈர சத்தெல்லாம் போயிடணும். போயிட்டா இது 2 மாசத்துக்கு கூட அப்படியே கெடாம இருக்கும். அந்த நெய் அந்த கருப்பட்டி பாகு
அந்த அரிசி வறுத்த அரிசி நெய்யில வறுத்த அரிசியும் கிடையாது, நம்ம 2 மாசத்துக்கு கூட அப்படியே வச்சிருக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும்ப்பா. இந்த பாருங்க அந்த அரிசி நம்ம மெல்லும் போது அப்படியே அந்த அரிசி தட்டு போடும், நம்மளுக்கு அரிசி மாதிரி தான் தெரியும். நாளாக நாளாக அந்த பாகலை ஊறி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சூப்பரான இப்ப நம்ம அரவண பாயாசம் ரெடி பண்ணிட்டோம்ப்பா. அப்படியாப்பட்ட நல்ல விசேஷமான சத்தான ஒரு அரவண பாயாசம், இதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கப்பா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.